ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேற்று தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி தமிழ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து மாடரேட் தான். இப்போ வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாமில் கேட்ட சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் கேட்காமல் புக் பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏழு அல்லது எட்டில் வந்து கடைசியில் வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் தான் ரொம்ப சிரமப்பட்டு எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி 95+ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். டாப்பர்ஸ் புக்கின் நல்லா படிச்சிருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நேற்றைய வினாவில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3ல 33வது வினாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் வந்து எழுத்து பிழை இருக்குது. நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த உறவினர் ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அவளுக்கு செய்யக்கூடிய விருந்தோம்பலை விளக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எண்ணி இருந்த அந்த வார்த்தைக்கு பதிலாக பண்ணி இருந்த அப்படின்னு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குழம்பி இருக்காங்க. இதற்கு கருணை மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்னு மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க. தமிழாசிரியர் சங்கங்கள் சார்பாக வந்து தேர்வுத்துறைக்கு வந்து கோரிக்கை வந்து கொடுப்பாங்க. இப்போ தேர்வுத்துறை என்ன செய்யும்டா, அஃபீஷியல் ஆன்சரிக்கை வந்து அந்த வேலியூஷனுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அஃபீஷியல் ஆன்சரிக்கையில் ரெடி பண்ணும் போது தான் தெரியும் அந்த வினாவுக்கு 33வது கேள்விக்கு வந்து ஒரு அட்டன் பண்ணி இருந்தால், மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணி இருந்தால் கருணை மதிப்பெண் 3 மதிப்பெண் கிடைக்குமான்னு அப்போ தான் தெரிய வரும். ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டதாரி தமிழாசிரியர் எல்லாமே ரிக்வஸ்ட் தேர்வுத்துறை கொடுப்பாங்க. அஃபீஷியல் ஆன்சரிக்கை பப்ளிஷ் பண்ணும்போது தெரியும். ஓகேங்களா, நேற்றைய தேர்வுகள் நீங்கள் எப்படி எழுதினீங்க, நல்லா எழுதினீங்களா, ஸோ இந்த கேள்வியில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா. இப்போ நிறையா பேத்துக்கு என்ன டவுட் வரும்டா, இன்கேஸ் கிரேஸ் மார்க் கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களான்னா அந்த 33வது கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் வந்து கிடைக்கும். அட்டன் பண்ணாத மாணவர்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ நாளைக்கு வந்து எல்லா மாணவர்களுக்குமே இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க. அந்த 33வதுக்கு கிரேஸ் மார்க் கிடைத்தால் அஃபீஷியல் அப்டேட்டே வரும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பஸ் தேங்க்யூ. வினாத்தாளில் எழுத்துப்பிழை இருந்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு தமிழ் வினாத்தாளில் எழுத்துப்பிழை இருந்திருக்கிறது. இருந்த என்பதற்கு பதிலாக பண்ணியிருந்த என இருந்ததால் மாணவர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் நிலையில் தமிழ் வினாத்தாளில் எழுத்துப்பிழை இருந்திருக்கிறது. நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த என்பதற்கு பதிலாக பணியிருந்த என்று அங்கு எழுத்துப்பிழை இருந்திருக்கிறது. இதனால் மாணவர்களின் மத்தியில் குழப்பம் இருந்தது.